என்ன சார், என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப கவலையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? மனசில் அவ்வளோ குட்டி கிடக்குது சார், கஷ்டம். ஏன் என்னன்னு கேட்டுறாதீங்க சார், சொல்ல ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் மொக்க போகிறோம் சொல்லி ஓடிடுவீங்க. கேட்க வேணாம்னு சொல்கிறேன், சொல்லி சொல்லி என்ன பார்க்குறீங்களே சார். வேணாம் சார், கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்கிறேன் சார், உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். அம்மா தங்கச்சி ஒரு சின்ன குடும்பம் சார் என்னோடது. எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா மேலே போய் சேர்ந்து எதையாவது சம்பாரிச்சு வச்சாரா? ஒன்றும் இல்லை, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் நாயாக கஷ்டப்பட்டேன் சார். எங்கள் அம்மா இருக்கே ஒரு சேலை பைத்தியம் சார், வாரத்தில் 2 புது படம் எடுக்கலனா எங்கள் அம்மாவுக்கு தூக்கமே வராது சார். உங்களுக்கே தெரியும், காருக்கெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணுறதா நான் பார்க்குற வேலை, இதில் வெறும் 7000 ரூபா தான் சம்பளம். இதை வச்சு நான் எவ்வளோ தான் சார் சமாளிக்கிறது? இது பரவாயில்ல சார், எனக்கு ஒரு தங்கச்சி சொன்னான் சார். அப்பா இல்லாத வீட்டில் அக்கா தம்பியா தங்கச்சி கண்ணனா பண்ணுறது எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா சார்? அவளுக்கு 21 வயசு, இன்னும் 1 வருஷம் கழித்து 22 வயசில் கல்யாணம் பண்ணி வைங்க, தௌரியம் வாங்காமல் மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவோம்னு ஜோசியர் ஒருத்தர் சொன்னார். சரி, அடுத்த வருஷம் பண்ணி வைப்போம். நான் கல்யாணம் வச்சு எடுக்காமல் இருந்தேன். வீட்டில் சும்மா இருக்க முடியலண்ணே, போர் அடிக்குது. பக்கத்தில் டெய்லரிங் கிளாஸ் இருக்குது, போட்டுமா? கேட்டதும் சரி போமான்னு சொல்லிட்டேன். ஆனால் தான் சார் வேணைய தெருவுக்கு ஒருத்தனா பின்னாலேயே துரத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க. வண்ணம் பிறழுது நினைவு தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள் தான் போதுமோ, ஒரு தேவதை பார்க்கும் உசுரே போகுது உசுரே போகுது, உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில. ஒரு நாதரிப்பைய ஓவரா போயே, நீ இப்போ என்ன லவ் பண்ண முடியுமா முடியாதா? நீ ரெட்டே நான் ரெட்டே இந்த பூவும் ரெட்டே. வறட்சி அணிக்க வச்சு அம்மனும் அடிக்கணும் சார்.
எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறனு போதும் நான் இவரே கல்யாணம் பண்ணிட்டு போறேன். இந்த சிகப்பு கலர் சுடிதார் கூட அவர் வாங்கி கொடுத்தது தானே, போறேன்னு வாங்க ஓடிடலாம். வேணாம் சொட்டமடை நிலத்துக்கு போற மாதிரி கனவு வருது சார். இவ்வளவு சொல்லல சார், அப்படி எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுங்கிற வேகத்துல நிறைய மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சேன் சார். சாமி, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? உனக்கு நியாயமா? இருக்கிறவன்ட்டே எல்லா பணமும் போய் சேர்ந்தா? இல்லாதவங்க நாங்கள் என்ன செய்வோம்? எனக்கு பணம் வேணும், 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 பணம் காசு, பணம், துட்டு, சாமி, காசு பணம் துட்டு தந்தாயே தேவி, என் மனதை குளிரச் செய்தாய் தேவி, காசு பணம். பாடுவதை நிறுத்திக்கொள், இல்லையேல் பணத்தை பிடுங்கிக் கொள்வேன். வேணாம் சாமி, வேணாம் வேணாம். அது இது எனக்கு, இது எங்க அம்மாவுக்கு, இது என் தங்கச்சிக்கு, மீதியெல்லாம் நீ எடுத்துக்க சாமி, 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 எடுத்துக்க சாமி. ஏய் போய் வேலைய பாடுறா, பகல்லே கனவா, விளங்கனாப்புலதான் கனவா? பாருங்க சார், கனவு கூட கொஞ்சம் நேரம் நிக்க மாட்டேன். நாளைக்கு இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கு சார், எங்கள் அப்பாவுக்கு தீ, அதுக்கு 1000 ரூபா பணம் வேணும், அதை கூட சமாளிச்சிடலாம் சார். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கே, எங்கள் ஏரியாவில் தண்டன் முருகன் ஒருத்தர் இருக்கான் சார், அவங்ககிட்ட 5 வட்டிக்கு 10000 ரூபா பணம் வாங்கியிருக்கேன், 2 மாதம் அப்படி வேணும். நாளைக்கு காலையில் வட்டியும் அசலும் வல்ல உன் தங்கச்சி, இப்படின்னா தாண்டா மர்டரு, அப்படின்னா வேற மோசமானவன் சார். அவன் சொன்னால் செஞ்சிருவான். நாளைக்கு மட்டும் பணம் கிடைக்கலன்னு வைங்கள, நான் எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாரும் வேஸ்த குடிச்சு சித்திரும் சார். சார் அந்த சாமி கும்பிட்டுங்க, வேற என்ன பிரச்சனைலாம் இருக்கலாம், பண பிரச்சனை மட்டும் இருக்கக்கூடாது. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன அப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாம் மாறிடுச்சு சார். சார் எங்கள் அம்மாவுக்கு நிறைய புடவை நான் வாங்கி கொடுத்துட்டேன் சார். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டுல, இந்த வாட்டி மாப்பிள்ளை நான் தான் செலக்ட் பண்ணேன்.
அண்ணன் நாளைக்கு அப்பாக்கு சாமி கும்பிடுறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தப்போ இது இருந்துச்சுன்னு. வாங்கின காசை திருப்பி எப்படி கொடுத்தேன்னு தெரியுமா சார்? அவன் என் கழுத்தை பிடிச்ச மாதிரியே நான் அவன் கழுத்தை பிடிச்சி மூஞ்சில் அடிச்சு கொடுத்தேன் சார். வாங்கி போட்டேன் சார். சார், இன்னொரு விஷயம், அந்த படத்தில் நானும் ஒரு இடம் வாங்கி போட்டேன் சார். பின்னால் அவர் என் பசங்களுக்கு உபயோகமாக இருக்கும்ல. வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நிறையா கொடுக்கும் சார்.